ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதினான்கு மாவட்ட கவுன்சில்களை திமுக கைப்பற்றியுள்ளது அதிமுக பதிமூன்று மாவட்ட கவுன்சில்களில் வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த காலங்களில் உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் கட்சியே வெற்றி பெற்று வந்த நிலையில் அந்த வரலாற்றை தகர்த்தெறிந்து இம்முறை திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மறுவரையறை முடியாமல் தேர்தலை நடத்தக்கூடாது என நீதிமன்ற படிகளை பலமுறை ஏறிய பின் முழு விருப்பமின்றி களத்தில் இறங்கிய திமுக அதிக இடங்களில் வெற்றியை கைப்பற்றியுள்ளது ஆளுங்கட்சியின் அராஜகம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை தாண்டி திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றுள்ளதாக அக்கட்சித் தலைவர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் உறவினர்கள் தோல்வியுற்று இருப்பது ஆளுங்கட்சி மீது மக்களுக்குள்ள கோபத்தை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்தியிருந்தால் திமுக இன்னும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கும் எனவும் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் ஆளுங்கட்சி தலையீடு இருப்பதாக திமுக எம்பி ஆர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் புகார் தெரிவித்த அவர் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் கேமராவை அணைத்துவிட்டு வன்முறை நடைபெற்றிருப்பதாக புகார் கூறினார் வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளாக அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி நீதிமன்ற உத்தரவு அது எப்படி அமல்படுத்துகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் அந்த சிசிடி கேமராவுடைய புச்சையில் விட்டால் எல்லாம் வெளிச்சுட்டு போகும் எப்படி எப்படி தள்ளப்பட்டார்கள் சில இடங்களிலே கேமராவை மறைத்து விட்டு வேட்பாளர்களை அடித்து வெளியே தெரிவித்திருக்கிறார்கள்